நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி லண்டன் இமிகிரேஷன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் பத்ரிநாத் பால வெங்கடேஷன் யுனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட் ஃபார் கான்டாக்ட் ஜீரோ டபுள் செவன் டூ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் இமெயில் இன்ஃபோ அட் யூஎஃப் விசாஸ் டாட் காம் கோயில் கிண்ணற்றில் குளத்தில் அல்லது அங்குள்ள தண்ணீரில் குளித்து கை கால்களை கழுவிவிட்டு கோவிலுக்கு செல்லவும் வெறும் கையுடன் கோவிலுக்கு போகக்கூடாது குறைந்தபட்சம் பூக்களை அவது கொண்டு செல்ல வேண்டும் சிவன் கோவிலுக்கு சென்றால் கோபுரம் கொடிமரம் விநாயகர் நந்தி சிவனை தரிசித்து பிறகு அம்பாளை வழிபட வேண்டும் பெருமாள் கோவில் சென்றால் கோபுரம் கொடிமரம் கருடால்வாரை சேவித்து பின்னர் ஆஞ்சநேயரை சேவித்து பின் தாயாரை சேவித்த பின் பெருமாளை சேவிக்க வேண்டும் கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக நின்று அல்லது அமர்ந்து தரிசனம் செய்வது சிறப்பை தரும் குளிக்காமல் கோவிலுக்குள் செல்லக்கூடாது கோபுரத்தையும் கொடிமரத்தையும் முதலில் வணங்க வேண்டும் சோம்பல் முறித்தல் தலை சிக்கெடுத்தல் தலை விரித்து போட்டுக் கொண்டு செல்லுதல் நிச்சயமாக கூடாது கோவில் கோபுரத்தை ஆண்கள் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட வேண்டும் பெண்கள் தங்கள் இரண்டு கைகளையும் நெஞ்சோடு வைத்து கும்பிட்டாலே போதும் கைலி தலையில் தொப்பி முண்டாசு அணிந்து கொண்டு செல்லக்கூடாது கவர்ச்சியான ஆடைகள் ஈரத்துணி ஓராடை மற்றும் அரைகுறை ஆடைகளுடன் கோவிலுக்குள் செல்லக்கூடாது பசுமடமுள்ள கோவிலுக்கு செல்லும் போது வாழைப்பழம் அல்லது அகத்தி கீரை கொண்டு செல்வது சிறப்பு தீபமேற்றி வழிபடுவதும் சிறப்பு நமது வேண்டுதல்களை நினைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும் சிவன் கோவில் என்றால் மூன்று ஐந்து ஏழு என எண்ணிக்கையில் வலம் வருதல் சிறப்பு சிவன் கோவில் என்றால் விநாயகர் நந்தி பகவானை வழிபட்ட பின்னரே சிவபெருமானை வழிபட வேண்டும் விநாயகரை இரு கைகளால் தலையில் கூட்டிக் கொண்டு தோப்புக்கரணம் போட்டு வணங்கி வழிபட வேண்டும் இறைவனிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கும் வண்ணம் ஆண்கள் தரையில் விழுந்து வணங்க வேண்டும் பெண்கள் அனைவரும் பஞ்சாங்க நமஸ்கார முறையில் தலை மற்றும் இரண்டு முழங்கால்களையும் தரையில் படும்படியாக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் கோவிலின் உள்ளே உள்ள கொடிமரத்தின் அருகே மட்டும் விழுந்து கும்பிட வேண்டும் விக்கிரகங்களை தொட்டு வணங்கக்கூடாது சன்னதியின் முன்போ மற்ற நபர்களிடமோ கைகளைத் தட்டி வணங்கக்கூடாது ஒவ்வொரு சன்னதிக்கும் ஏற்ற துதிப்பாடல்கள் பாடி வழிபடுவது சிறப்பு மந்திரங்கள் மற்றும் துதிப்பாடல்கள் தெரியாதவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தின் பெயரை சொல்லி ஓம் கணபதியே போற்றி என்றும் ஓம் கணபதியே நமக என்றும் கூறலாம் நமது கரங்களை நமது இதயத்திற்கு அருகில் மார்பிற்கு நேராக வைத்து மந்திரங்களைச் சொல்லி மனதிற்குள்ளேயே வேண்டிக்கொள்ள வேண்டும் நந்தியின் காதில் எந்த ரகசியமும் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது பிரகாரம் வலம் வரும்போது வேகமாக நடக்கக்கூடாது பலிபீடம் நந்தி கோபுரம் இதன் நிழலை மிதிக்கக்கூடாது நந்தி தேவருக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையில் போகக்கூடாது கோவிலில் விபூதியோ குங்குமமோ கொடுத்தால் அவற்றை வலது கையால் மட்டுமே வாங்க வேண்டும் நடந்து கொண்டே நெற்றியில் விபூதியிடக்கூடாது. கோவிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாது பக்தர்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் போது இடையே இடையூறாக செல்லக்கூடாது நம்முடைய பேச்சுகளோ செயல்களோ அடுத்தவர்களுடைய வழிபாட்டையோ தியானத்தையோ கெடுக்கக்கூடாது கோவில் உள்ளே உறக்க பேசுதல் கூடாது வீண் வார்த்தைகளும் தகாத சொற்களும் பேசுதல் கூடாது வெற்றிலை பாக்கு போடுதல் பொடி போடுதல் நிச்சயமாக கூடாது கோவிலுக்குள் முக்கியமாக பூஜை நேரத்தில் புகைப்படம் எடுக்கக்கூடாது கோவில் உள்ளே செல்போன் பேசுதல் கட்டாயம் கூடாது அணைத்து வைப்பது அனைவருக்கும் சிறப்பு தரிசனத்திற்கு முன்னும் பின்னும் தோளில் துண்டுடன் தரிசனம் செய்யக்கூடாது இறைவனை தரிசனம் செய்த பின்பு பின்னால் சிறிது தூரம் நடந்து பின்னர் திரும்ப வர வேண்டும் சிவன் கோவிலில் இருந்து வீட்டிற்கு கிளம்புவதற்கு முன்பாக கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு பிறகுதான் செல்ல வேண்டும் கோவிலில் நுழையும் போதும் திரும்பி வரும் போதும் கோபுர தரிசனம் அவசியம் கோவிலுக்குள் நுழைந்தது முதல் வெளியே வரும் வரை நிதானமாக அவசரமின்றி கடவுளை நமக்குள் உணர்ந்து மந்திரம் கூறி வழிபடுவது சிறப்பு கோவிலுக்கு சென்று வந்த பின் வீட்டில் உடனடியாக கால்களை கழுவக்கூடாது சிறிது நேரம் அமர்ந்த பிறகுதான் கழுவ வேண்டும் ஸ்தல விருட்சங்களை இரவில் வழிபடக்கூடாது அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு சோமவாரம் பிரதோஷம் சதுர்த்தி இந்த தினங்களில் வில்வம் பறிக்கக்கூடாது இதற்கு முதல் நாள் மாலையை பறித்து வைத்துக்கொள்ள வேண்டும் கோவில் சொத்துக்களை எந்தவிதத்திலும் அபகரிக்கவோ அனுபவிக்கவோ கூடாது கோவிலுக்கு சென்று வந்ததும் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது தானம் செய்ய வேண்டும் கோவிலுக்கு வரும்போதும் திரும்பி செல்லும் போதும் நமது மனதில் உள்ள அனைத்து முழுமையாக அழித்துவிட வேண்டும் எந்த கரை படிந்த எண்ணங்களும் நமது மனதில் இருக்கக்கூடாது பிறப்பு இறப்பு தீட்டுகளுடன் கோவிலுக்குள் செல்லக்கூடாது மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு பக்தி